அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம அனைவரும் ஆவலடைந்திருப்பார்த்த நிரந்தர போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்ட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்குன்ன மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமமாக 63,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷனையும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கும் செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டாகவோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டாக மூலமாக தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடோட நேம் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும், அதாவது உங்களுடைய சைன் வந்து அந்த ஃபோட்டோ மேலே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் நீங்கள். அடுத்து இங்கே உங்களுடைய அப்பா பேர், அடுத்து உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய மதம் அண்ட் நேஷ்னாலிட்டி இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்து உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதை பற்றி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்தந்த ட்ரேடில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இனிமேல் ரெண்டு லைசன்ஸுமே எந்த டேட் இஷ்யூ பண்ணாங்க, வேலிடிட்டி எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இங்கே உங்களுடைய சிக்னேச்சர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு பிளேஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், கம்யூனிகேஷன் அட்ரஸ் ப்ரூஃப் அண்டு உங்களுடைய நேஷ்னாலிட்டி, ரிலீஜியனுக்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப் இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட நீங்கள் வைக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அனுப்புறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ப்ரூஃபுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தி மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கூட் ஷெட் ரோடு, கோயம்புத்தூர், 64100 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிஷியன் இன் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரேடில் அப்ளை பண்ணுறோம் அந்த ட்ரேடோட நேம் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். கோயம்புத்தூர் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுக்கான போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ண வில்லிங்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ் இந்த கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் சி கேட்டகரியில் வரும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து வேகன்சி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்பி மெக்கானிக் ஸ்கில்டில் 2 வேகன்சிஸ், எம்பி மெக்கானிக் எம்பி எலக்ட்ரிஷியன் ஸ்கில்டில் 1 வேகன்சிஸ், வெல்டர் ஸ்கில்டில் 1 வேகன்சிஸ், கார்பெண்டர் 1 வேகன்சிஸ், டயர்மேன் 1 வேகன்சிஸ், காப்பர் அண்ட் டின்ஸ்மித் ஒரு வேகன்சிஸ், மொத்தமாகவே 7 வேகன்சிஸ். அதையுமே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரேக்கப் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 19,900 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-30 வயது வரைக்கும் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 35 வயது வரைக்கும் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்களாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட நீங்கள் என்ன ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் உங்களுக்கு 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கான அதோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 100 ரூபீஸ் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில், அந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும். அதையும் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன ப்ரூஃப் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அவங்க என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அது எல்லாமே சேர்த்து அவங்க சிலருக்கு இந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.